கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, சங்கையான மாதத்தில் இருக்கின்றோம், கண்ணியமான மாதத்தில் இருக்கின்றோம். ரமலான் மாதம் பொறுமையுடைய மாதம் சகோதரிகளே, ரமலாவுடைய மாதம் மன்னிக்கக்கூடிய மாதம் சகோதரர்களே, ரமலாவுடைய மாதம் வாரி வாரி வழங்கக்கூடிய மாதம் சகோதரர்களே. யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். பொதுவாக சொல்கின்றேன், இந்த ஊர்ல பேர் எனக்கு தெரியா, ஆனா இந்த இளைஞர்கள் அதிகமான பள்ளிகள் நான் பார்க்கிற சகோதரர்களே, இவரை பள்ளி நிற்கக்கூடிய அஜரத்மான்கள், இவரை பள்ளி நிற்கக்கூடிய மாதிரிமான காலத்தை விட்டு பாருங்க. அல்லாஹ் அக்பர், எவ்வளவு கவலைக்குரிய இடம் சகோதரர்களே. இதை யாரும் சொல்லி நான் பேசல, இது ஏன பொறுப்பென்றதான் நான் தெளிப்படுத்துகின்றேன். சகோதரிகளே, கரியார்களே, எங்களை போல மனிதர்கள் தானே அந்த உலமாக்களும். பள்ளி நீக்கக்கூடிய இமாமாக இருக்கலாம், மதரசா ஓதக்கூடிய ஒஸ்தாத்மார்களாக இருக்கலாம், எங்களை போல மனிதர்கள் தானே அவர்கள். அவங்களுக்கு சும்மா வாப்ப இல்லையா? அவங்களுக்கு சரி சகோதரி சகோதரிகள் இல்லையா? மனித மக்கள் இல்லையா? பிள்ளை குட்டிகள் இல்லையா? சகோதரிகளை பெரியார்கள் நாங்கள் யோசிக்கணும். பன்னெண்டாண்டு சம்பளம், பதினஞ்சாண்டு சம்பளம், எங்களுக்கே போனவர்கள் அவங்களுக்கு எப்படி தோணும்? மன்னிக்கிறோம் சகோதரிகளே. இதனால் தான் இன்றைக்கு அதிகமான உள்ள மக்கள் பள்ளியும் வேணும், மஜ்ஜத்தாம் வேண்டாம், தொப்பியும் வேணும், ஜாடியும் வேணும் சொல்லி சகோதரர் வெளிநாட்டுக்கு போகின்றார்கள். நான் கண்ணியமான சகோதரிகளுக்கு தான் யாரையும் புண்படுத்திருக்கிறோம் சொல்ல அல்ல, உங்களாக்கள் மன்னிச்சுக்கோங்க. ஏன் ரமதானுடைய மாதம் உலமாக்களுக்குள்ள மாதம், உலமாக்க கண்ணியப்படுத்தக்கூடிய மாதம், உலமாக்க கண்ணியப்படுத்தும் சகோதரர்களே. இன்னைக்கு அதிகமான பள்ளிகள் உலமாக்குடைய ஹாலத்தை எடுத்து பாருங்க, உலமாக எடுத்து பாருங்க சகோதரர்களே. பன்னெண்டாயிரம் சம்பளம், பதினஞ்சாயிரம், பதினெட்டாயிரம், இருபதாயிரம் ரூபா ஊர் மக்களாங்க. நாங்கள் ஏன் நாங்கள் யோசிக்க இருக்கின்றோம்? ஐயாத்தி ஹிதான் எத்தனை அப்பிவாகே மனுஷன் ஏதோல்ல ஜிமோப்பிய நேத்து நம்மை அப்படி நேத்த சகோதரன் ஆசாவா பேசிட்டு கீரவா எங்களுக்கு எப்பயா ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். கண்ணியமான சகோதரிகளே, கரியார்களே, நான் இதை ஏன் சொல்லுங்கன்னு சொன்னா, மீடியாவில் தொடர் சென்றதுனால ரமதான் மாதம் முடிஞ்சதுக்கு பின்னால் அதிகமான பள்ளிகளில் எனக்கு கோல் வரும். ஹசரத், ஏன்ன பள்ளிக்கு ஹசரத் வேணும்? ஏன பள்ளிக்கு மாஸ்தீன் வேணும்? சகோதரர்களை இருந்தாலும் சரி, அவங்கள மாதின் நாங்க கண்ணியப்படுத்தி சொன்னால், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகை நாங்க கொடுத்தேன்னு சொன்னா, சகோதரர்களை பெரியார் அவங்க மாசாலா தொடர்ந்து நிற்பாங்க. இல்லாட்ட அவங்களும் எங்களுக்கு இந்த பள்ளியும் வேணும், மஜ்ஜிஸ்தாம் வேணும்னு சொல்லி அவங்க பேசிடுவாங்க. சகோதரர்கள் எங்க போவாங்க? எங்க போவாங்க? பள்ளிக்கா, மதரசாக? இல்ல சகோதரர்களே, தொப்பி மேனா, குப்பா மேனா, இன்னைக்கு எத்தனை உலமாக்க சீரழிகின்றார்கள். இதுக்கு யார் காரணம்? இந்த சமூகத்தானே காரணம். உலமாற்ற நடுநோக்க சீரழிவத்துக்கு யார் காரணம்? சகோதரர்களே, பொதுமக்களாக நாங்கள் தானே. ஏ, நாங்கள் சிந்திக்க இருக்கின்றோம் சகோதரர்களே. நோனி ரமதான் மாசே தவாஸ் இஸ்தா கத்தவிழா இவராயி சகோதர வர்ணி இத்திரி விழா தேர்ணிய தவாஸ் அட்டாக்க நமையாக அல்லா வாழினம். நான் என்ன சொல்லவான்னு சொன்னால், கடைசி அதாவது சென்றவர்கள் ரமதானில் எங்களோட வாழ்ந்த எத்தனையோ பெருமின்ற கபூரில் சகோதரிகள், எங்கள் ரொம்ப கபூரில், எங்கள் வாப்பா கபூரில், தம்பி தங்கச்சி கபூரில், மாமி மாமா கபூரில், அடுத்த ரமதான் எங்களுக்கு கிடைக்குமா இல்லையா சகோதரர்களே? அப்படி கியந்ததே சகோதர வர்ணி லபன ரமதான் கபில் லபைதில் எந்த கபில் கியந்ததே ஐ இது செல் அப்படி அப்படி மரணியை எம்னிசா சகோதரி, கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தணும். கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தணும். ரோம்பு துறந்தா கொஞ்சம் மேலுக்கு வரத்தான் இல்லைன்னு சொல்லல, தலை வலித்தான், கால் வலித்தான், இடுப்பு வலித்தான். ஆனால் நாங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். இன்றைக்கு எங்களுக்கு அத்தப்புறையை போவிக்கணும்னு சொன்னால், எங்களுக்கு வளங்குடைய போவிக்கணும்னு சொன்னால், எங்களுக்கு பேருடைய போவிக்கணும்னு சொன்னால் சகோதரிகளே, தலைவலி அல்ல, பல்லு வலி அல்ல, எல்லா வலிமையும் எல்லாம் பறந்துடும். எங்களுக்கு பள்ளிக்கு வரத்துக்கு தான் கஷ்டம் சகோதரிகளே. எங்கள் ஈமான பலகீனம். நாங்கள் எப்போ நாங்கள் எங்கள் ஈமான் நாங்கள் சீர் செய்ய போகின்றோம்? முஸ்லீம்களாக நாங்கள் எப்போ நாங்கள் மூமினாக போகின்றோம்? எங்களுக்கு அல்லாத உதவி தேவையில்லையா சகோதரிகளே? எங்களுக்கு தேவையில்லையா? எங்களுக்கு கண்ணு தேவையில்லையா? அல்லாத பாதுகாப்பு எங்களுக்கு தேவையில்லையா? அல்லாஹ் கூறுகின்றான், முஸ்லீம்களாக நீங்கள் மூமினாக மாறுங்க சகோதரிகளே. பெரியாருங்களே, சமாதான கடைசி நாட்டில் ஒரு இரவு இருக்கின்றது.
அந்த இரவை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு